வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்ஜேஷு சர்வதாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் தப்பாமல் ஷார்வார்த்தமக்கு வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் ஜூலை மாதம் இரண்டாம் துவாரம் நம்ம மலேசியா திருநாட்டில் ரொம்ப அழகாக நம்ம பண்ண போகிறோம். இந்த மலேசியா திருநாட்டில் ஆன்மீக தகவல் வேதிக் லைஃப் கிளாஸஸ் ஆகவே ஒரு நாள் வகுப்பாக ரொம்ப அற்புதமாக நிறைய பேர் அதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி உலகெங்கும் பிரசித்தியாயின்ருக்கு. எங்கே போனாலும் சார் உங்களுடைய ஆன்மீக தகவல் பெரிய பலன்களை கொடுத்துருக்கு சார், எங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குங்கிற நல்ல செய்தி மட்டும்தான் நம்ம கேட்டுருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 28/6/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆணி மாதம் 13 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலை 7:45 வரை பின்பு பரணி. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு போய் விஷ்ணு நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பெருமைகள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பசு பக்ஷி, இந்த பசு பக்ஷிக்கெல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு உணவுகள் பரிமாறுறது பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட பாபங்களாக இருந்தாலும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருமாளுக்கு துளசினால் அர்ச்சனை பண்ணுறது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருவிக்மணா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா அச்சுதா அனந்தா நாராயணா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்குண்டான ஸ்மார்த்த ஏகாதசி நன்னாள். ஆக இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ பலன்கள் பார்த்தோம். அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் காலையில் சொச்சம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பரணி பூரா பரணி நட்சத்திரம் மகாலட்சுமியை ஜபம் பண்ணிக்கிறதுக்கு விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் நம்ம ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்திலாம் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு தெய்வ அனுகிரகத்தில் உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய சோகத்தில் இருக்கிறவர்களுக்கு யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். காலை வேலைகளில் கொஞ்சம் யோசனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும், கொஞ்சம் சிந்தனைகள் நிறையா இருக்கும். நாள் போகிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். மத்தியான நேரத்துக்கு மேலே ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக பார்த்துட்டுனா மத்தியானம்னா 11 மேலேயே நிறைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தான் நிறையா இருந்துட்டு இருக்கும். தடைப்பட்ட காரியத்தை வெற்றி கொள்வீங்க. வீட்டில் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தெய்வாதீனம் பூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு டிபேட் பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சுண்டோம்னால பிரச்சனைகள் முடிஞ்சது. அவள் என்ன சொல்ல வரான்னு யோசித்தாலே நல்ல பலன்கள் தேடி வரும். உங்களுக்கு தேவையான துணி மணிகள் வாங்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிக்கிறது, வேலைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் என்ற தினம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சுபமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அயக்ரீவ தன்வந்திரி வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய லைஃப்பில் இவ்வளோ தான் பார்க்கணும்னு நினச்சிருப்பேன், யதார்த்தமாக அந்த இடத்துல சந்திருப்பேன், பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை வாய்ப்பு அற்புதமாக அமையும், இடம் விட்டு இடம் மாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு, திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரம் தடைகள் பிரச்சனைகள் வரும்போது தான் சொந்த பந்தம் என்ன, யார் யார் யாருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பேன். ஹோம் லோன் எதிர்பார்த்தவங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க,
அதே சமயத்தில் பர்சனல் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கு அந்த பண வரவுகள் கிடச்சிடும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய படிப்பு சம்மந்தமாக மேலும் 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 நிறைய புகழ் பேர்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் நிறையா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அறவே கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, சாந்தமா இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பது, எப்போ அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தான் எப்படி இந்த காரியத்தை வெற்றி பெற்றான் அப்படிங்கிற சந்தேகமே நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் படுத்துட்டுனா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகள் ஸ்கூலில் இது யதார்த்தமாக நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய படிச்சுன்னு வந்துடும். இன்னொருத்தர் என்னப்பா படிச்சியா, ஒன்றுமே படிக்கலன்னுவான். கடைசியில் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடும். எப்படிதான் படித்தேன்னா, நான் அது சொன்னது தான் நடக்காதே, அதை முதல் நாளே படிச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுப்பேல் மற்றவாளை பேச விட்டு கவனிக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. அதேமாதிரி லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவா, அதே மாதிரி ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், கரஸ்பாண்ட் ஒரு காலேஜுக்கு வந்து கரஸ்பாண்ட் இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம், ஒரு திக்கற்ற பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துட்டேன்னா என் லைஃபே நன்னாயிரும்ன்ற அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் உடனே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெய்வத்தை வழிபட்டால் போதும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேயர்களே, சாதுர்யமாக யோசிப்பேல் அமைதியாக இருந்து சாதுர்யமாக சிந்திக்கக்கூடிய நல்ல நாள். என் ராசிக்கு இன்றைக்கி நல்லா இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் காலம் கடந்து சிந்திக்கிறோம், ஒரு காலத்தை கடந்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறோம். அந்த காலத்தை கடந்த சிந்திக்கிற விஷயத்தை இனிமே, அதாவது உதாரணத்துக்கு சொன்னால், நான் இந்த காரியம் பண்ணிவிட்டேன் தப்பு, இதை கொஞ்சமே திருத்தி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு, திருப்பி நான் பழையபடி 11 வயசு 12 வயசுன்னு திரும்பி வந்தால் நல்லா இருக்குமே நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு. இது யதார்த்தமான விஷயங்கள் தான். அந்த மாதிரி இனிமே நடக்கிற காரியங்களை முன்னமே ரொம்ப அழகாக யோசித்து செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல வெற்றிகள் கூடக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கூட சேரும் பொழுது நல்ல விதமான தன்மைகள் தேடி வரும். எதிர்மறையாக சேரும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை நடக்கிறதா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஆளை கவனிச்சுக்கோங்க, பாசிட்டிவாக இருக்கான்னு அர்த்தம். நெகட்டிவாக நடக்கிறதா முதல்ல அந்த விஷயத்தை களைச்சி விட்டுட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும், நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு வேலைவாய்ப்பு தெரிஞ்சிருக்க வாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுமாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவா, ட்ரைனிங்க்கு போனவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி சமேத வேங்கடநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செயல்படுவேன். அம்மாவுக்கு என்ன பண்ணணும், அப்பாவுக்கு என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், மனைவிக்கு என்ன தேவை, என்னுடைய வயசான வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருக்கு அவளுக்கு என்ன தேவை, சொந்த பந்தங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சுய பரீட்சை மாதிரி நீங்களே எடுத்துப்பீங்க. அதை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன். இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் ரொம்ப கார்ப்பரேட் லெவலில் நல்ல சக்ஸஸாக பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இத்தனை நாள் இருந்த கடன் சுமைகளை தீர்த்தணும், இந்த வீடு விற்கணுமா, இதை விற்று அடுத்த விஷயத்துக்கு போயிடணும், பிரச்சனைகளை தூக்கி சுமக்கப்படாது, இதை தீர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். வாடகைக்கு வீடு தேடின்னு இருக்கிற வாழ்க்கை வீடு கிடச்சிடும். இடமாற்றம் பண்ணணும், மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை காரிய அனுகூல்யம் வெற்றியை தரும். சகோதர சகோதரிகளுக்கு நன்மை உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ஸோடு எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு யோசிக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு பிறரை வசீகரம் பண்ணுற அளவுக்கு காரிய அனுகூல்யம் இருக்குது. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நிறைய சிரமத்தை பார்த்தங்காட்டி இந்த சிரமம் எல்லாம் பெருசாக தெரியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ கஷ்டப்படுவேள் மனசு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவேள். இதை விட பெருசாக நான் பார்த்தாச்சு, இது என்ன பெரிய விஷயமா.
அந்த ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி 6 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் பழகிடும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கஷ்டங்கள் பழகிடுது, பழகினங்காட்டி அது பெருசாக தெரியறதில்லை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்கள் சாதாரண நம்ம ஒரு செடி வச்சுட்டு இருப்போம், அந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுன்னு இருப்போம், அது பட்டு போயிடுத்துனா ரொம்ப வருத்தப்படுவோம், அபசகுணமாக நினைப்போம், ஐயோ இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுதுங்கிற விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம், அப்பப்போ மனசில் அது காண்பிச்சு கொடுக்கறது தான், இது சரியில்லை இது சரியை காமிச்சு கொடுக்கறது தான். இருந்தாலும் அதுவே ரொம்ப மனசில் போட்டு வருத்தப்பட்டவும் படாது. அந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு வருத்தப்படலாம், சின்ன விஷயத்துக்கு வருத்தப்படுறது தேவையில்லாது. ஆக உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும், யார்கிட்ட சொல்லாமல் அந்த காரியத்தை பண்ணலன்னா ஜெயிக்குவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாகம், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏதேனும் விஷயம் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் முன்னின்று அந்த காரியத்தை பார்க்க வேண்டாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவா அவட்டா நியாயம் இருக்கோ இல்லையோ, கடைசியில் நீங்கள் போய் உங்களுக்கு அந்த படி வந்துடப்படாது. அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா இன்னைக்கு கையெழுத்து போடுறது, அதே மாதிரி பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிறதுனால ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். மேலும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, இருந்தாலும் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சித்திரை நட்சத்திரம் நினைச்ச காரியம் நடக்கும், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். தம்பி தங்கை அதாவது சகோதர சகோதரிக்கு ஏதேனும் உதவினா சட்டுன்னு போய் பண்ணுவேன். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக பண்ணுவேன். சில பேர் பார்த்துட்டேன்னா ரொம்ப சோர்வாகவே இருந்துருக்கு, எனக்கு தூக்கமாகவே வந்துட்டுருக்கு சார் என்னன்னே தெரியல. சில பேர் எனக்கு தூக்கமே இருக்கிறது கிடையாது, ஏதோ ஓடின்னு இருக்கேன், வேலை செஞ்சுட்டுருக்கேன், ரெஸ்ட்டே கிடையாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், தலைவலி இருந்துட்டுருக்கு, ஒத்த தலைவலி இருந்துட்டுருக்கு, ரெண்டுமே தப்பு. ஓவராக தூக்கம் இருக்கிறதும் தூக்கமே இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டுமே தவறு. அப்படி என்னன்னா பாடி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும். ஆக இன்றைய தினத்தில் முடிந்த அளவுக்கு ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒரு திறமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் ஒரு காரியத்தை பண்ணலைன்னா அடுத்த நாள் அதை சேர்த்து பண்ணக்கூடிய திறமைகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கு. அதேமாதிரி 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதை அழகாக உங்கள் பேர் வாங்குறதுக்குண்டான புகழும் உங்ககிட்ட இருக்குது. ஆக விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன், கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா நகை சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவாளுக்கு மேலும் மேலும் பல்வேறு இடங்களில் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. நம்ம சில நல்லது பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லதே நடக்கும், எதிர்மறையான விஷயங்கள் போனோம் அப்படின்னா எதிர்மறையாக நடக்கும். ஆக செயல்பாடுகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை நண்பர்கள் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் மாறி மாறி இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்பு வெற்றியை தரும், வேலையில் இருக்கவா சொந்த தொழிலும் சொந்த தொழிலில் இருக்கவா புதிய முயற்சிகளுக்கும் லாபத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு இடத்துலேருந்து சட்டுன்னு நிற்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கிறதும் யோசிக்க கூடியதாக இருக்கும். உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு பெற்ற தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் தான் தெய்வாதீனம் கூடவே தேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துருக்குவா கலைத்துறையில் அதாவது நடிப்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷ்ணர் வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி தரும், செல்வத்தை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒரு தவறு செஞ்சுட்டோம் அதுக்கு ஒரு பரிகாரம் பிராயஸ்தம் பண்ணும். பிராயஸ்தம்னா என்ன, பிராயஸ்தம்னா திருத்தி கொள்றதுன்னு அர்த்தம். அதாவது பிராய அப்படின்னா ஜபம், சித்தம் அப்படின்னு சொன்னால் நடக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஜபம் பண்ணோம்னா அந்த காரிய சித்தி ஆயிரும் இல்லையா. ஆக ஒரு விஷயத்துக்கு தபஸா இருந்து அந்த காரியத்தை பண்ணுவேன். கல்யாணமா, கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், தனக்கு இல்லை குழந்தைகளுக்கு அதே சிந்தனையை கடைசி வரைக்கும் கொண்டு வருவேன். குழந்தை படிக்கணுமா, படிப்புலேயே 24 மணி நேரம் அதே சிந்தனையை போடுவேன்.
அதுமே குழந்தைக்கு வேலை கிடைக்கணுமா, அதே சிந்தனையை இதே உங்களுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த சிந்தனையை விட்டு உங்களுக்கு அடுத்த சிந்தனைக்கு நீங்கள் போக மாட்டேன். அந்த மாதிரி அந்த காரியத்தை நினைத்து நினைத்து சாதிக்கக்கூடிய அற்புத சக்தி மகரராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய நேரத்தில் கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகும், நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் யாருக்கேனும் உணவு இது போன்ற விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது புண்ணிய காரியமாகவும் போகும். மகரராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம்பன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஏதாவது ஒன்று வந்துருமா, அப்படியாக இப்படியாக இப்படியாக இப்படியாகன்னு பயமெல்லாம் இருக்கும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து பார்த்து வந்திருக்கங்காட்டி பெருசாக எதுவுமே கிடையாது. நல்ல பதவிகள் கிடைக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பிடிஎஸ் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலை, பின்னாடி எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். டென்டல் சம்மந்தமான கிளீனிங் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டாக்டராக இருந்துருக்கிறவாளுக்கு கிளினிக் வச்சுன்னு இருக்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும், எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சவாளுக்கு அமோக பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேசணும்னு சொல்லிட்டு இவாகிட்ட அதை சொல்லப்படாது, ஆனால் டப்புன்னு சொல்லிடக்கூடாது. அது பின்னாடி உங்களுக்கே அது பிரச்சனைகளாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீக்னஸ் விஷயங்கள்லாம் அவட்ட சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் இல்லை இல்லைங்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த என்னோட கூட இருக்கிறவா சரியில்லை, அந்த சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி நன்னா பேசி அவாட்டையும் போய் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கும்பராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சித்தி செய்யும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி வரும். படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. பாட்டு டான்ஸு ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்களை தப்புன்னு அடித்து பேசுறது, அவள் மனசு புண்படுற மாதிரி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன், சாதுரியமான பேச்சு செயல்பாடுகள், நீங்கள் என்ன சிந்தனை பண்ணுறாலோ அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பாசிட்டிவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். எல்லா காரியங்கள்லையும் அமோகமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர், சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல பேர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தாந்திரீக பிராயச்சித்தம். நட்சத்திரத்தை வைத்து காரியத்தை சாதிக்கும் அற்புதமான ரகசியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு வைங்க. அதாவது தினம் தினம் கேலண்டர்ல பார்த்தோம், இல்ல நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்றோமே இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா இது ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணால் இருக்கலாம், இந்த நாள் அன்னைக்கு விடாப்படியாக மகா கணபதியை வேண்ட ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். சார் செல்வம் எனக்கு நிறையா வரணும், பணம் சம்பந்தம் பண்ணணும், எனக்கு பணத்தில் வெற்றி அடையணும் சார், எனக்கு பணம் சம்பாதிச்சே ஆகணும், எனக்கு கடன்கள் தீரணும், எனக்கு மனசு நிம்மதி வரணும், நிறைய ஆசை இருக்குது. கலைத்துறையில் நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா பரணி பூரம் பூராடம். நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணா இருங்க, பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்ணிக்கோங்க. ஓம் மகாலட்சுமியே நமக ஹோமம் பண்ண முடியாதவா, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமகன்றத அந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே வந்தால் அந்த நட்சத்திரம் எப்போங்கிறது நம்ம சொல்லுவோம். அந்த நட்சத்திரம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அன்றைக்கி முழுக்க மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள், சீக்கிரமாக நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்கும், செல்வங்களில் கொழிக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, எப்பேற்பட்ட கடனாக இருந்தால் கூட தீர்ந்துடும். இது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு. அடுத்தது சார் நான் வந்து அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறேன், அதை விட நான் ரொம்ப பிரபல்யமாகணும், மேல அதிகாரியாக வரணும் நான், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிருத்திகை அடுத்தது உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் வரும்போது, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் வரும்போது சூரிய பகவானை சிவபெருமானையும் ஓம் சிவாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் சிவாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ
இப்படி மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். அந்த நட்சத்திரம் முழுக்க அந்த நாள் முழுக்க அதே சிந்தனை பாசிட்டிவா சீக்கிரமா அந்த காரியம் சக்சஸ் ஆயிரும், சீக்கிரமா நல்ல பதவிக்கு வரத்துக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சார் நான் வெளிநாடு போனேன், சார் நான் வெளிநாடு போனோம், நல்ல பேச்சாளனா மாறணும், என் முகம் நல்ல தேஜஸா நல்ல அழகா மாறணும், இன்னும் நாலு பேரை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரும் இல்லையா, அன்னைக்கு முழுக்க பார்வதி அம்பாளன்னா வேண்டிக்க, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், திருப்பதி வேங்கடநாத சுவாமியை அன்னைக்கு முழுக்க வெங்கடாஜலபதி சுவாமியை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், சீக்கிரம் வெளிநாடு வாய்ப்புகள் தெரியும். சார் நான் இடம் வாங்கணும், இடத்துல இருக்கிற பிரச்சனை எனக்கு தீரணும், இதற்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற வாளுக்கு ரொம்ப அற்புதமான மிருகசீரிஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் வரும் பார்த்தல அன்னைக்கு முழுக்க முருகப்பெருமான வேண்டிக்கிறது, எட சம்பந்தமா தீரணும் முழுக்க முருக பெருமான வேண்டிக்கிறது, ஓம் சரவண பவாயனம ஓம் சரவண பவாயனம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது, காரிய சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு. சார் எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும், அதுமாரி குடும்பத்தில் நல்லா இருக்கணும், என் திருமணமும் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்றது, என் குழந்தை வரம் வேணும், என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா புனர்பூசம், அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா விசாகம், அடுத்தது பூரட்டல், இந்த மூன்று நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நாளன்னைக்கு முழுக்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகப்பெருமானையும் வேண்டினா போதும், குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகப்பெருமானையும், தட்சிணாமூர்த்தி சுவாமி ஓம் மேதா தட்சிணாமூர்த்தி நம இந்த மந்திரத்தை அந்த மூணு நட்சத்திரம் முழுசா நீங்க ஜபம் பண்ணிவிட்டல்னா போதும், நீங்க நினைச்ச காரியம் அற்புதமாக நடந்துடும், தடங்கள் போகணும், பிரச்சனைகள் தீரணும், எதிரிகளே இருக்கப்படாது. சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தா பூச நட்சத்திரம், அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம், அதே மாதிரி உத்திரட்ட நட்சத்திரத்துல நல்ல ஆனந்தமா மகாவிஷ்ணுவை வேண்டிண்டா போதும், ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும், தடங்கள் போய் எதிரிகள் எல்லாமே வந்துடும். சார் நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், அந்த காரியம் எனக்கு நடக்கவே மாட்டேங்க, தடங்கள் ஆயிட்டு இருக்கு, உடனே பண்ண அந்த காரிய வெற்றியான என்ன பண்றது சார், திருவாத நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல வரும்போது துர்காம்பால சதா காலம் ஜெபிச்சல்னா வேண்டினா போதும், காரிய வெற்றி அனுகூல்யம் சக்சஸ் ஆயிடும். சார் என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஸ்டடீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், நானும் நல்லா ஜெயிக்கணும், நாலு பேர்ட்ட நல்லா பேசணும், நான் எனக்கு பண்றது அப்படின்னு பார்த்துட்டுலாம் மூன்று விதமான நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தப்போ ஓம் புதாய நமக ஓம் சரஸ்வதியே நமக, சரஸ்வதி அம்பாளை பூரா அன்னைக்கு ஜபம் பண்ணா போதும், அதே மாதிரி ஹோமம் பண்ணாலும் போதும், நினைச்ச காரியம் அற்புதமா நடக்கும், பரீட்சையில் வெற்றி பெறுவா, நினைச்ச காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும், நல்ல ஞானவான வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்படி 27 நட்சத்திரங்கள்ல நட்சத்திர சூக்ஷமங்கள், ஒரு காரியத்தை நினைச்சு நடக்கிறதுக்குள்ள நட்சத்திர சூக்ஷமத்தை நம்ம ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் பார்த்தோம். இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக மாற முருகப்பெருமானை வேண்டி வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு, அரஹரோகரா.